பாதாட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது மேல்நாட்டு மக்களை பல பேர்களை வந்து உயிர் இன்றைக்கோ நாளைக்கோன்ற அளவுக்கு மிகவும் மோசமான சுச்சுவேஷனில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா, டெல்டா வைரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுதான வந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அனைத்து சமூக வலைதளத்துலேயும் இன்றைக்கி பேசப்பட்டு வருது. அந்த டெல்டா வைரஸை எப்படி தடுக்கலாம், எப்படி நம்மளால் தற்காத்து கொள்ளலாம், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்தியர்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முழு விளக்கத்தை இப்போ நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ரத்த சுத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரத்தத்தை எப்படி சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல எந்த ஒரு பாக்டீரியல் வைரல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் ரத்தம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட் இவங்களோட உதவியால் அந்த வைரஸ் வந்து உடலை விட்டு தானாகவே நீங்கிவிடும். இதே விஷயந்தான் இப்போ தான் நம்ம எல்லோரும் வந்து இரண்டாம் அலையை விட்டு கஷ்டப்பட்டு பல உயிர்களை விட்டு மீண்டு வந்திருக்கோம். மூன்றாம் அலைக்கும் இந்த டெல்டா வைரஸ்கிட்டையும் வந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கான ஒரு முழு முயற்சியாக இந்த வீடியோவை சொல்கிறேன். ரொம்ப எளிமையான முறை தான், எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரோட வீட்லேயும் வேப்ப இலையை வீட்டில் வைக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வேப்ப இலை இல்லாத வீடே இருக்காது. வேப்ப இலைனா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி பாக்டீரியல் இவ்வளோ மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டுறதுக்கு அந்த வேப்ப இலை. அடுத்தது, வீட்டுக்கு முன்னாடி சோற்று கத்தாழ செடியாகவோ இல்லை துளசியாகவோ வளர்க்கணும். இது என்ன பண்ணணுன்னாக்கா, அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கம்பல்சரி ஏசி யூஸ் பண்ணவே கூடாது. ஏசி யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு படிகாரத்தை வைக்கணும். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படிகாரம் ஒரு கருப்பு கலரில் கயிறு, எலுமிச்சை பழம், மிளகாய் இதெல்லாம் வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க. காரணம் என்னென்னாக்கா, அது திருஷ்டின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு விதமான பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் அதை பிரேக் பண்ணிக்கும். அதுதான் அதோடய சயின்டிஃபிக்கான ரீசன். ஏன் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுற இடத்துல வந்து படிகாரக்கல் வைக்க சொல்கிறேனாக்கா, ஏசியோட வேலையை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தூசு எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு அது வந்து ஒரு ஹீலிங் ஒரு விதமான கூலிங் டெம்பரேச்சர் கொடுக்கும். ஆனால் அது ஆர்டிஃபிஷியல், அது வந்து உடலுக்கு நல்லதில்லை. படிகாரம் வச்சிட்டிங்கனாக்கா அந்த கெட்ட கேஸ் வந்து உடம்பை விட்டு வெளியே போய் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்தாலும் இல்லை எங்கே வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் கல்லுப்பு மஞ்சள் இது கலந்த தண்ணியில் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தமான விஷயங்களும் வெளியே போயிடும். ஸோ சொன்ன விஷயம்லாம் ரொம்ப எளிமையான விஷயந்தான், பாரம்பரிய முறையில் நம்ம பயன்படுத்திய விஷயந்தான். இதெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கனாக்கா எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாது. முக்கியமாக பிராய்லர் கோழியை தொடவே கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.